ஹாய் ரெட் பிளட்ஸ், வெல்கம் டு நேமிஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் செலப்ரிட்டிஸோட பொங்கல் ஃபோட்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆக்டர் சூர்யாவோட பொங்கல் செலப்ரேஷன் தான். இதில் அண்ணா அடுப்பை பற்ற வச்சு தம்பி கார்த்தி நல்லா அடுப்பு எரிதான்னு எட்டி பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்லாம் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்த ஃபோட்டோ நம்ம ஜோதிகா. உண்மையிலே இவங்களுக்கு வயசாகுதா என்னன்னே தெரியல, ஆனால் வயசு ஆக ஆக ரொம்ப அழகாக இருக்காங்க. அடுத்த செலிப்ரிட்டி குக் வித் கோமாளி தர்ஷா கூப்டா. இவங்களும் இல்லாத பொங்கலை ரொம்ப நேரமாக கிண்டுறாங்க. பொங்கல் நல்லா பொங்கியிருக்கான்னு எட்டி வேற பார்க்குறாங்க. கரண்டியில் பொங்கல் கொஞ்சம் ஒட்டி இருக்கு போல் ரெண்டு தட்டு வேற தட்டுறாங்க. ஒருவேளை குக் வித் கோமாளியில் குக்காக இருந்ததுனால அடுப்பு கூட பற்ற வைக்காமல் பொங்கல் வைக்க கற்றுக்கிட்டாங்களோ. அடுத்த செலிப்ரிட்டி நம்ம மதன் கௌரி. இந்த வருஷம் சிங்கிளாக ஃபோட்டோ அப்லோட் பண்ண நம்ம மதனு அடுத்த வருஷம் ஜோடியாக ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறாரு. கமிட் வேற ஆகிட்டாரு. கூடிய விரைவில் மாங்கல்யம் தந்து நானே. அடுத்ததா 2K கிட்ஸ் மற்றும் கல்யாணமாகாத 90s கிட்ஸ்களின் கனவு கண்ணி ஷிவானி. அவங்களும் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ போட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் எந்த டைரக்டர்ஸும் பார்க்க மாட்டேன்றாங்க போல. அடுத்ததா நம்ம சிவகார்த்திகேயன். க்யூட்டான ஃபேமிலி, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. நம்ம ஆராதனா இப்போதான் வாயாடி பெத்த புள்ளன்னு பாட்டு பாடின மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே இப்படி வளர்ந்துட்டாங்க. அடுத்ததா நம்ம செஃப் மணிமேகலை. ஃபோட்டோ நல்லா இருக்குது, ரெண்டு பேரும் செம்மையாக இருக்காங்க, ஆனால் கோலம்ன்ற பேரில் எதையோ வரைஞ்சி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக அது கரும்பு இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது. அடுத்ததா நம்ம பிக் பாஸ் கேபி. பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, மேக்கப் பண்ணி ட்ரெடிஷ்னலாக சாரீ போட்டு ஃபோட்டோ மட்டும் போட்டுடுறாங்கப்பா. அடுத்ததா நம்ம லேடி சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்ச லக்கி ஸ்டார். இந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு செகண்ட் அப்படியே எனக்கு பக்குன்னு ஆகிருச்சு. எந்த ஃபெஸ்டிவல் வந்தால் கூட ஜோடியாக ஃபோட்டோ போடுவாங்களே. ஒருவேளை இருக்குமோன்னு அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தா சுவாமி சரணம்னு கேப்ஷன் போட்டிருக்காரு. இப்போ தான் என் மைண்டுக்கு ஒரு விஷயம் புரியுது, நயன்தாராவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே லெவல் சுவாமி மேலேயும் சரணமாக இருக்காரு. என்னம்மா செலிப்ரிட்டின்னு சொல்லி இவங்கள போட்டிருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி தெரியல. உண்மை என்னன்னா எனக்கு கண்டென்ட் கிடைக்கல, அதுதான் நசம். இவங்களை பற்றி சொல்லணும்னா, யார் இதில் பையன், யார் இதில் பொண்ணு, இல்லை யார் இதில் பொண்ணு, யார் இதில் பையன், அட ரெண்டும் ஒன்று தானே? அதே தான், ரெண்டும் ஒன்று தான். அதை என் வாயால் எப்படி சொல்கிறது? வருங்காலத்தில் இவங்க ரெண்டு பேரோட புருஷன் பார்த்தா என்ன ஆகிறதோ. அடுத்ததா ஸ்பெஷலாக ஒரு வீடியோ. வணக்கம், இனிய பொங்கல் நல வாழ்த்துக்கள்.